என்ன ஏண்டா அடிக்கிற? இங்க அடிச்சாதான்டா அங்க வலிக்கும். இங்க அடிச்சா இங்க தான்டா வலிக்கும். சிரிக்கிறான் பாரு. வணக்கம் மக்களே, இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, கூகுள் பிக்சல் 4a புதுசாக லீக் ஆயிருக்கு. அது மட்டும் இல்லாமல் பெருசாகவே லீக் ஆயிருக்கு, அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது ஐஃபோன் SE 2020 மாடல் வந்து ஒரு லான்ச் ஆயிருந்தது. அதாவது $400 US இந்தியாவில் வேணால் அது 42,500 இந்த மாதிரி அதிகமாக ப்ரைஸ் பண்ணியிருக்கலாம். ஆனால் US பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்மியாக தான் ப்ரைஸ் பண்ணியிருந்தாங்க ஆப்பிள். அதாவது $400 தான் ப்ரைஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இது வந்து ரொம்பவே சீப்பான மொபைலாக இருக்குது அமெரிக்காவில். ஸோ அதனால் சேல்ஸ் வந்து ரொம்பவே அதிகமாக பிச்சுக்குன்னு எதிர்பார்க்கப்படுது ஆப்பிள் தரப்புலேருந்து. இப்போ இதை தான் வந்து முறியடிக்கிற விதமாக கூகுள் பிக்சல் 4a வந்து வரப்போகுது. என்னடா இது பிக்சல் 4a சொல்கிறீங்க அப்படின்னு பார்க்கலாம். ஏன்னா வந்து இது வரைக்கும் பிக்சல் 4a பார்த்தீங்கன்னா கூகுள் பிக்சல் லைன் அப்படியே வந்து பட்ஜெட் சீரீஸ் தான் வந்து பிக்சல் 4a 3a 2a அந்த மாதிரி ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதுவே பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வந்து இந்தியாவில் எக்கச்சக்கமாக இருக்கும், அதிகமாக வச்சு தான் விற்பாங்களே. இத்தனைக்கு பட்ஜெட் மாடலாக இருந்தாலும் அதை முறியெடுக்கிற விதமாக இப்போ வந்து கூகுள் வந்து ஒரு முடிவு பண்ணிட்டாங்க. ஏன்னா கூகுள் பிக்சல் 4a வெறும் $350 ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்னு ஒரு லீக் வந்து வந்திருக்கு. இது வந்து மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி உண்டாக்கியிருக்கு. ஏன்னா இது வரைக்கும் பிக்சல் லைன் அப்பில் பட்ஜெட் மாடலாக இருந்தால் கூட ப்ரைஸ் வந்து அதிகமாக வச்சு தான் விற்பாங்க கூகுள். அந்த வகையில் ஆப்பிளுக்கு வந்து நேரடி அடியாக விழுகிற மாதிரி தான் இவங்க வந்து ப்ரைஸ் பண்ண போகிறாங்கன்னு மட்டும் நல்லா தெரியுது. சரி, இதுதான் அதிர்ச்சியான விஷயம், $350 பேஸ் மாடல் வரப்போகுது அப்படின்னு பார்த்தா இல்லை இல்லை, மொத்தம் பிக்சல் 4a வந்து ரெண்டு மாடல், 128GB வெர்ஷன் ஒன்று, 64GB வெர்ஷன் இன்டர்னல் ஸ்டோரேஜோட அப்படின்னு ஒன்று சொல்கிறாங்க. அது வந்து 128GB தான் வந்து $350, மற்றபடி 64GB வந்து பார்த்தீங்கன்னா $300 தான் அப்படின்னு சொல்கிறாங்க நிறைய லீக் தரப்புலேருந்து. ஸோ இது ஒரு மிகப்பெரிய மாற்றம் தான் கூகுள் கம்பெனிலேருந்து. ஏன்னா $350 வந்து 128GB, $300 தான் வந்து 64GB ப்ளஸ் வந்து பிக்சல் 4a வந்து கிடைக்குது. ஏன்னா பிக்சல் 4a உங்களுக்கு நார்மலாகவே தெரிஞ்சிருக்கும், பிக்சல் லைன் அப்லேயே பார்த்தீங்கன்னா பிக்சல் ஃபோன்ஸுக்கெல்லாம் கேமரா வந்து ரொம்பவே பயங்கரமாகவும் சூப்பராகவும் இருக்கும். அதுலேயும் இது வந்து நிறைய கேமரா சாம்பிள்ஸ் வந்து பிக்சல் 4a வந்து லீக் ஆகிருக்கு. அது பார்த்தீங்கனாலே தெரியும் அற்புதமாக இருக்குது ஒவ்வொரு இமேஜுமே. ஸ்பெஷாலிட்டி ஒரே கேமராவில் நைட் மோடு எல்லாமே பயங்கரமாக எடுப்பாங்க, அதுதான் இவங்ககிட்ட பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு. அது கூட இன்னும் நிறையா ஸ்பெக்ஸ் வந்து லீக் ஆகிருக்கு. அதாவது பிக்சல் 4a பார்த்தீங்கன்னா 5.8 inch 1080p டிஸ்பிளேயோட பஞ்சோல் கேமராவோட வரும். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா சிங்கிள் ரியர் கேமரா, அதாவது 12 MP ரியர் கேமராவோட வரும், 3080 mAh பேட்டரியோட வரும். அது மட்டும் இல்லாமல் ஹெட்ஃபோன் ஜாக் பார்த்தீங்கன்னா இருக்கும். அப்புறம் ஸ்னாப்ட்ராகன் 730 அப்படின்னு சொல்கிறாங்க நிறைய டேக் தரப்புலேருந்து இந்த ஃபோன் ப்ராசஸர். எது எப்படியோ பிக்சல் 4a வந்து கம்மியான விலையில் அமெரிக்காவில் டாலர்ஸில் லான்ச் ஆகுது, அதாவது $300 ஸ்டார்டிங் ப்ரைஸில். ஸோ இந்த தடவை வந்து இந்தியாவில் ப்ரைஸ் பண்ணும்போது போன தடவையோட கண்டிப்பாக கம்மியாக இருக்குன்னு மட்டும் எதிர்பார்க்கப்படுது. அப்படி இருந்தால் ரொம்பவே சூப்பர், ஏன்னா அற்புதமான கேமரா ப்ளஸ் 3 வருஷத்துக்கு சாஃப்ட்வேர் அப்டேட் உடனே ஃபஸ்ட்டு உங்களுக்கு தான் கிடைக்கும் ஆண்ட்ராய்டில். இப்போ இது ரிலீஸ் ஆகும்போது ஆப்பிளுக்கு வந்து பதிலடியா இல்லையா அப்படின்றத பொறுத்துன்னு தான் பார்க்கணும். இந்த மாதிரி அப்டு டேட்டில் நீங்கள் மொபைல் பற்றி டெக்னாலஜி நியூஸஸ் அண்ட் மொபைல் பற்றி அப்டு டேட்டில் நீங்கள் இருக்கணும்னு கேட்ச தமிழ் பார்க்கலாம். நீங்கள் பார்த்துருக்கிறது கேட்ச தமிழ்.